உண்மையிலே கபரில் இந்த உலகத்திலே நாம் கூடுதலாக வாழ்ந்தால் 60-70 வருடங்கள் வாழப்போகிற நாம் கபரிலே எத்தனை வருடங்கள் வாழ்வோம் என்பதை யாருமே அறிய மாட்டோம். மறுமை நாள் உண்டாகும் வரைக்கும் கபரிலே நாம் வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது. இந்த கபரிலே இருக்கிற அந்த வேதனைகள், தண்டனைகள், கபரிலே இருக்கிற அமளி துமளிகள் எல்லாமே உண்மையானவை என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கபரிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக அவனுடைய அடுத்த எல்லா கட்டங்களும் ஆரோக்கியமானதாக இருக்கும். கபரிலே ஒரு மனிதன் இந்த தண்டனைகளை சந்திக்க வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலை ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அவன் சந்திக்கிற ஒவ்வொரு நிலையும் மிக மோசமானதாக இருக்கும். எனவேதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்களை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுவாராக அறிந்தால் அந்த இடத்திலே நின்று தாடி நனைகிற அளவுக்கு கடுமையாக அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சஹிஹான செய்திகளில் பார்க்கிறோம். அவர்களிடத்திலே சிலர் கேட்பார்கள், நீங்கள் நரகத்தை பற்றி பேசினால் இந்த அளவுக்கு அழமாட்டீர்கள், ஆனால் கபரை பற்றி பேசினால் இவ்வளவு கடுமையாக அழுகிறீர்களே, ஏன் என்று கேட்கும் போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு சந்திக்கிற முதலாவது இடம் இந்த கபர் ஆகும். இந்த கபரிலே ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற்று விட்டால் நிச்சயமாக அவனுடைய எல்லாமே சீராக அமையும். இந்த கபரிலே ஒரு மனிதன் அகப்பட்டுக் கொண்டால், மாட்டிக் கொண்டால், அதற்கு பிறகுள்ள எல்லாமே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சொல்லி அழுவார்கள் என்பதை நாம் பார்க்க